செமினார்ல கேட்டுட்டு இருந்தேன். அவருடைய சபையில் ஒரு வயதான ஒரு அம்மா மதியமான ஒரு நேரத்தில் வந்து ஜபன வைக்கப்பட்டிருக்கோம், அதை வயிற்றில் பூசி பூசி ஜபிச்சுட்டு போவாங்க 7 days தொடர்ச்சியாக. பிறகு ஒரு மாதம் கழித்து இவங்க பாஸ்டர் இடத்துல வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்லணும். பாஸ்டர் கேட்குறாரு, என்னம்மா சாட்சி? பாஸ்டர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, என் பேர பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க கூட. டாக்டருங்க சொல்லிட்டாங்க எனக்கு இருக்கிறது கேன்சர் வியாதி, 3rd stage வரலும் வந்துடுச்சு, வயதானவங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணுனாலும் கொஞ்சம் கஷ்டம், பணம் அதிகமாக செலவாகும், வீட்டில் நீங்கள் பேசி ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன், நம்ம இடத்துல பணம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது அந்த இயேசு மட்டும்தான் என்று சொல்லி ஒவ்வொரு மதியமான வேலையில் நான் வந்து எண்ணெயை தடவி, ஜப எண்ணெயை தடவி நான் ஜபிப்பேன். நடந்தது என்ன, 7 நாட்களுக்குள்ளாக அவங்க வயிற்றிலிருந்த அந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சுச்சு, ஒரு மாற்றங்கள் தெரிந்தது. பிறகு போய் அவங்க செக் பண்ண பார்க்குறாங்க, சுத்தமாக கேன்சர் வியாதி என்கிற அடையாளமே இல்லாத படிக்கு தேவன் குணமாக்கினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யலை, இன்றைக்கும் அந்த தேவன் அதிசயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். என் தஞ்சம் அவர், என் கோட்டை அவர், என் தேவன் அவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மாங்கள் நீருடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மாங்கள் நீருடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. என் தஞ்சமும் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. உம்மை நம்பி நான் வந்துட்டேன் சுவாமி.
என் இதயத்தின் தெய்வம் நீங்க தான். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் சாமி உண்டு. பாவியாக ஸ்திரீக்கு ஒரே சந்தோஷம், உலகம் முழுக்க நெருக்கினது அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஆண்டோடைய பாதம் தான். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தினவர்களாக என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தி திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை எதிர்த்து மேல ஒரு கையை வச்சு அந்த தெய்வத்தில் சொல்லுங்க, இயேசுவே நீங்க மட்டும் என் வாழ்க்கையில் இல்லாத இருந்தா, ஏதோ ஒரு குடிக்காரனா நான் மாறி ஏதோ ஒரு பிரிட்ஜில் விழுந்து நான் செத்துருப்பேன். இன்றைக்கு கலர திருநாளா தான் சாமி நான் வந்து என் குடும்பம் பார்த்துருக்கோம், ஆனால் என்னை ரட்சித்த தெய்வமே ஒரு அம்மா சாட்சியாக சொன்னாங்க, இயேசு மட்டும் என்னை தெரிஞ்சில்லாவிட்டா நானும் எங்கெங்கெல்லாம் போயிருப்போன்னு தெரியாது, என் வாழ்க்கை என் குடும்பம் எப்படி உடஞ்சிருக்குமோ தெரியாது, ஆனால் இயேசு என்னை ரட்சித்துட்டாரு. என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தி திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே. எனக்கா 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 நீ மரித்தே, எனக்கா எனக்கா வாழ வைக்கிற தெய்வமே, எத்தனையோ முறை நெருக்கங்கள்
பிரச்சனைகள் போராட்டங்கள் என் வாழ்க்கை உடைந்து போனது, என் குடும்பம் உடைந்து போனது, இனிமேலும் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்த போதெல்லாம் எங்களை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவரே, எத்தனை வியாதியிலிருந்து எங்களை காப்பாற்றினீர், எத்தனை ஆபத்து ஆக்சிடென்ட்லிருந்து எங்களை காப்பாற்றினீர், எத்தனை முறை சாத்தானாகப்பட்டவன் சூறாவளியை போல எங்கள் வீட்டை மோதி அடித்த நேரத்தில் பறந்து காக்கிற பச்சை போல பாதுகாத்தவரே. இந்த பூமி எனக்கு வேண்டாம் என்று நான் நினைச்ச பொழுதெல்லாம், எதற்கு இந்த வாழ்க்கை என்று நான் நினைத்த பொழுதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து எங்களை வாழ செய்த தெய்வமே, எல்லாமே எங்களை கைவிட்டாங்க, பெத்த பிள்ளைங்க கூட எங்களை கைவிட்டாங்க, அவமானத்தில் வாழும் பொழுது கீழே விழுந்திருக்கும் பொழுது எங்களை தேடி வந்து எங்களை காப்பாற்றினவரே, என் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தி திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தேனை தாங்குகிறேன். ஹல்லேலூயா.